பயங்கரமா நம்ம பசங்களோ இல்லை யாரோ வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்கப்பா, ஒரு ஒரு செகண்டாவது ரெஸ்டடா கொஞ்சம் நம்ம, அப்போதான் நீ வந்துட்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருப்ப அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம பூமியை பார்த்து பா சுத்திக்கிட்டே இருக்கே ஒரு ஒரு செகண்டாவது ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சுத்த அப்படி நம்ம சொன்னோம்னா, நான் பூமி தன் சுற்றுவதை ஒரு நொடி நிறுத்தினா என்னாகும்? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆமாங்க, உங்களுக்குலாம் தெரியும்ல, ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த புவி ஈர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வந்து நம்ம எதுவும் சுற்றாமல் நம்ம வந்து இருக்கோம் இல்லையா? ஸோ அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்படி வந்து அந்த பூமி சுத்துறத நிமிஷமோ இல்லை அரை நிமிஷமோலாம் கிடையாது, ஒரு செகண்டு ஒரு நொடி நிறுத்தினா என்னாகும்? ஸோ பொதுவாக மணிக்கு வந்து பூமி வந்து 1600 கிலோமீட்டர் தன்னைத்தானேவும், 1.7 லேக்ஸ் சூரியனை சுற்றியும், 490,000 கிலோமீட்டர் வந்து அந்த கேலக்ஸியை சுற்றியும் வந்துட்டு மணிக்கு பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு சரிங்களா? அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க பூமி ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மலாம் 1600 கிலோமீட்டருக்கு தூக்கி எறியப்படுவோம் சரிங்களா? அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு வேரோடு ஒரு மரத்தை ஒரு செகண்டில் தூக்கி எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நம்ம தூக்கி எறியப்படுவோம். நம்ம மட்டும் கிடையாது, கார், பஸ்ஸு, மலைகள், ஆஞ்சநேயர் வந்துட்டு தூக்கிட்டு போனார் இல்லையா மலை, அந்த மாதிரி மலை, அதுக்கப்புறமா பில்டிங்ஸு, கால்நடைகள், எல்லாமே எல்லாமே தூக்கி எறியப்படும் சரிங்களா? அதுவும் எப்படின்னா அப்ரப்டா, ஒரு மெல்லமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் கிடையாது, சடனாக அப்படி தூக்கி எறியும். ஒரு நம்ம ப்ரிகாஷன்ஸும் எடுக்கிறதுக்கு கூட அந்த டைம் கிடைக்காத மாதிரி நம்ம வந்து தூக்கி எறியப்படுவோம் சரிங்களா? அதுதான் முத முதல்ல ஃபஸ்ட்டு அந்த பூமியை வந்து ஸ்டாப் பண்ணிச்சு ரிவால்வ் பண்ணுறது அப்படின்னு நடக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது அந்த பகல் இரவு அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக போயிடும். எந்த இடத்துல பகலாக இருக்கோ அது பகலாகவே இருக்கும், எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இரவு இருக்கோ அங்கே இரவாக தான் இருக்கும். இன்னொன்று, பூமி வந்துட்டு அந்த மத்திய ரேகை சொல்லுவோம் இல்லைங்களா, ஈக்குவேட்டர், அந்த இடம் வந்து கொஞ்சம் வீங்கி தான் இருக்குங்களா, பல்ஜாக இருக்குங்களா? ஏன்னா வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால சப்போஸ் அது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஷேப்க்கு வந்துடுமா? அப்படி வந்தால் அத்தனை கடலும் சுனாமியாக வந்து நம்ம இடத்தெல்லாம் தாக்கி கம்ப்ளீட்டாக டிசாஸ்டர் கம்ப்ளீட்டாக போயிடுமா? இன்னொன்று, வேல்கனோஸ் இருக்கு இல்லையா, எரிமலைகள், அதெல்லாம் வந்து பயங்கரமாக வருங்களாம். என்னங்க இது பெரிய விஷயம், சுனாமியே வருது வேல்கனோ வராதா? எந்தெந்த இடத்துல வேல்கனோ இருக்கும் அங்கெல்லாம் மாட்டுவாங்க பாவம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா எந்த இடத்துலலாம் வந்து அந்த ஒரு துளைகள் இருக்கோ அந்த இடத்துலலாமும் வேல்கனோ வரத்துக்கான வாய்ப்புகள் 99.99% 99.9% பாசிபிளாம். நம்ம வந்து நிலத்தில் இருந்தால் தானே நம்ம மாட்டிப்போம், நம்ம வந்து ஃப்ளைட்டில் எங்கேயாவது போயிட்டு இருந்தோம்னா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்டர் சூறாவளி வந்து துகள் துகளாக அந்த ஏரோப்ளைனை ஆக்குங்களாம் சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த கேட்டஸ்ட்ராஃபிக்கல் இந்த மாதிரியான நேச்சுரல் கலாமிட்டிஸ்லாம் நடந்து முடியும் போது பூமியில் 99% மக்கள் இறந்து போயிருப்பாங்க, அந்த ஒரு யுகமே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான் அந்த 1%, ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை, புது ஒரு எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற, ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கிற அந்த ஒரு பூமி அதோடைய வேலையை ஒரு செகண்ட் நிறுத்தினா அவ்வளோதான், இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் சரிங்களா? ஸோ எஸ், நம்ம நார்மலாக நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் லைக் சூரியன், அதுக்கப்புறமா வந்து பூமி, இதெல்லாம் வந்துட்டு அதோடைய வேலையை வந்து அவ்வளோ அழகாக நமக்காக செஞ்சிட்ருக்கு இல்லைங்களா? ஸோ நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய கடமைகளையும் அது நம்மளுடைய பொறுப்பான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இந்த பூமியை காப்பாற்றுறது ப்ளஸ் இந்த சூரியனை காப்பாற்றுறது எல்லாத்தையும் தான் இல்லையா? அதற்கான ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு நம்மளும் இருந்து நம்ம வந்து இந்த உலகத்தை
பாதுகாத்து இந்த உலகத்தோடு வந்துட்டு நம்ம ஹெல்தியாக என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முனைப்பு, சரிங்களா? பிகாஸ் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி என்வாயன்மெண்ட்டை காப்பாற்றுறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து படிக்கிறோம், ப்ளஸ் நிறையா கேட்குறோம், பட் அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கிறதுக்கு முடியல. பிகாஸ் ஆப்வியஸாக வந்துட்டு சில ஐ ஓப்பனிங் விஷயங்கள் இல்லை அப்படின்றதுனால தான். ஸோ அதுதான் இப்போ இந்த மாதிரியான நார்மலாக சுற்றிக்கிட்டு இருக்க, இப்போ நார்மலாக தெரிகிற விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் இந்த மாதிரியான விஷயமாக மாறுச்சுன்னா அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது நம்ம தான், இல்லையா? ஸோ வருமுன் காப்போம், எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுவோம், ப்ராப்பராக இருப்போம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம், சரிங்களா? இயற்கை வளத்தை காப்பாற்றுவோம், நாமும் சேஃபாக இருப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தெரலே தேடி தட் இஸ் ஃபஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்காக நான் தேடுறேன், உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட நல்ல வீடியோவில் எனக்கு நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.